தமிழ்நிறம் நேயர்கள் கண்பு வணக்கம். இன்று நம்மோட அருட் தந்தை ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் ஒரு இடத்துல அவர் பழைய வீடியோ தான், அதை மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணி இன்னைக்கு என் கருத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, மாமிகள்லாம் பிராமண மாமிகள்லாம் அதிக குழந்தைகள் பெற்றுக்கணும், அது இன்னைக்கு பெரும்பான்மைன்றது தான் ஜனநாயகம், ஸோ பிராமண மாமிகள்லாம் அதிக குழந்தைகள் பெற்றுக்கணும் சமூக இதில் இருக்கிறவங்க. அவங்க நம்ம பிராமணர்களை மட்டும் இதில் சொல்லக்கூடாது, இது வந்து உலகம் முழுவதும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் அந்த இந்த பக்கம்லாம் செக்கோஸ்லோவேக்கியா கோசோவா இந்த பகுதிகளெலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சமூகங்களில் இருக்கிறவர்கள் நாம் எண்ணிக்கையில் சிறியவர்களாக இருக்கிறோம், பெண்கள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெர்மனி அரசு வந்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. எனவே அந்தந்த இனம் சார்ந்தவர்கள் தங்கள் இனத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவது என்பது உலகம் முழுவதும் இன உணர்வு கொண்ட குழுக்களிடையே இருக்கின்ற ஒன்று தான். ஆனால் பிராமணர்கள் மட்டும்தான் அப்படி சொல்கிறார்கள் என்று நாம் குற்றம் சாட்டுவதும் என்பது நியாயமாகாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர்களால் எண்ணிக்கையில் பெரும்பான்மை இடத்திற்கு வர முடியுமா என்றால் அதெல்லாம் நடக்கப்போவது இல்லை. ஒருவேளை செயற்கை கருத்தரிப்பு மூலம் ஏதாவது வித்தைகள் செய்த எண்ணிக்கையை அவர்கள் இனிமேல் ஊக்கப்படுத்துறாங்களா பிராமண சங்கம், அது எல்லாரும் அனைவரும் தொழில்நுட்பம் என்று வந்துவிட்டால் அது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அது முதலியாரும் செய்யலாம், வெள்ளாளரும் செய்யலாம், நாடாரும் செய்யலாம், வன்னியரும் செய்யலாம், பறையர் சமூகமும் செய்யலாம், கவுண்டர் சமூகம் யார் வேண்டுமானாலும். ஒருவேளை அதெல்லாம் வந்தாலும் வருமா இருக்கலாம். நீங்கள் செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களில் லட்சக்கணக்கில் உருவாக்கி தள்ளுகிற இன்றைக்கி தான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபிஷியன்சி தானே இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரி 6.0 7.0 வருகின்ற பொழுது இன அடையாளத்தோடு செயற்கையாகவே எண்ணிக்கையில் பெருக்கி தள்ளுவது என்கின்ற இதெல்லாம் வராது. சாத்தானினுடைய வேலைகள் என்னென்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இது அவர் சொன்னது அவருடைய சமூகத்திற்காக அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நடக்குமா என்றால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிராமண பெண்கள் எல்லாம் 8-10 பெற்றுக்கொள்கிற அளவுக்கு மூடமை கொண்டவர்கள் எல்லாம் அவங்க ரொம்ப உஷாரானவங்க தான். அதனால் இவருடைய அழைப்பிற்கெல்லாம் அவர்கள் இசைந்து வருவார்கள் என்று நான் நம்பவில்லை. ஜனநாயகம் என்பதே பெரும்பான்மையை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது, அதுதான் பெரும்பான்மை தான் ஜனநாயகமே அப்படின்ற. ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எண்ணிக்கை தான் ஒன் பர்சன் ஒன் ஓட். பல இடங்களில் அதிகார சமநிலை மாறியதற்கு ஏன் இன்னைக்கு இப்போ அந்த தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய இயக்கம் வந்து சுத்தி மூமெண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, தூய்மை செய்யும் இயக்கம். எப்படி? அதாவது தலித் மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் பிறப்பில் வந்து கரைபட்டு பிறக்கிறார்கள். பழைய பிறவியில் நீங்கள் செய்த பாவம், அதனால தான் இந்த கேவலமான ஜாதியில் பிறந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து வைதிகத்தில் இடம் கிடையாது, இந்து தர்மத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது. எப்போ இடம் வந்துச்சு தெரியுமா? வெள்ளக்காரன் ஒருவனுக்கு ஒரு ஓட்டுன்னு கொண்டு வந்தா பார்த்தீங்களா, ஒருவனுக்கு ஒரு ஓட்டு என்கின்ற முறை வந்த பொழுது அதிகாரம் இனிமேல் நிலப்பிரபுத்துவத்தாலும் அல்லது அதிகாரத்து மன்னனுக்கு அருகில் நீங்கள் அமைச்சராகவோ அல்லது ஏனைய பணிபடைகள் செய்வராக இருப்பதாலோ மட்டும் முடிவு செய்யப்படாது. ஒரு தேர்தல் நடக்கும், அதில் ஒரு மனிதனுக்கு ஒரு குடிமகனுக்கு ஒரு ஓட்டு என்று வருகின்ற பொழுது எண்ணிக்கை என்பது முக்கியமாக மாறுகிறது அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு. அப்போ தான் தயானந்த சரஸ்வதி என்ன இவங்கெல்லாம் இந்த வைதிகம் இந்த கும்பல் என்ன பண்ணுது, சுத்தி மூமெண்ட்னு ஒன்று கொண்டு வருது. என்ன சுத்தி? இவங்கள்ட்ட போய் ஒரு சடங்கு பண்ணி உங்களை சுத்தம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இந்து மதத்துக்குள்ளே வந்துடலாம். யார்? வன்னியர் வரலாம், தேவர் வரலாம், கள்ளர் வரலாம், மறவர் வரலாம். யார் சுத்தம் செய்யணுமா? இவங்க சுத்தம் செய்யலாம். இதெல்லாம் உடைச்சது தான் பெரியார். இன்றைக்கி பெரியார் அவ்வளோ திட்டுறாங்களே, அவ்வளவு ஏன் அவ்வளோ வன்மம் அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு இவங்கள்ட்ட சுத்தம் செய்ய போகணும்? நீயாக இருக்கிற இந்துவாக இரு, இவனுக்கு சுத்தம் பண்ணி நீ இந்துவாக மாறுறதா? ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களால் மக்கள் தொகை பெருக்க முடியாது, பெருக்கிறதுக்கு ஒரே வழி சுத்தம் செய்து நீங்களும் இந்து வாங்க அப்படின்னு சேர்த்துக்கோங்களேன். எதுக்காக? தேர்தல் அரசியலை வெல்வதற்காக. இன்றைக்கு கூட நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களில் எத்தனை பேர் மக்களை சந்தித்து வந்தார்கள்? அவர்கள் திறமையா திறமை இல்லையா என்பது வேறு, ஆனால் மற்ற சமூகத்தில் திறமையானவர்கள் இல்லையா? என் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் அவர்கள் மக்களை சந்தித்து தேர்தலை வென்ற வந்திருக்கிறார். மறைமுகமாகத்தானே வந்திருக்காரு, அவர் ஒரு பிராமணர் என்பதால் தான் வந்தார். அல்லது நிர்மலா சீதாராமன் அவர்கள்
அவரை விட பொருளாதார நிபுணர்கள் இந்த நாட்டில் இல்லையா? அவர் மக்களை தேர்தலில் சந்தித்து வென்ற அவர் வந்தார். மக்களை சந்தித்து வென்ற சட்டப்பேரவைகளினுடைய தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களினுடைய பிரதிநிதிகளினுடைய மறைமுக வாக்கு மூலமாகத்தானே நீங்கள் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறீங்க. அப்போது அதிகாரத்தை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தணும், அந்த அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதால் தான் ரிசோர்ஸஸ், அது அரசு ரிசோர்ஸஸாக இருக்கலாம், இயற்கை வளங்களாக இருக்கலாம், பண்பாட்டு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுதானே அரசியலும் அதிகாரமும் இல்லையா? வளங்களை கட்டுப்படுத்துவது தான் அதிகாரமும் அரசியலும். அதற்கு நீங்கள் என்னென்ன செப்படு வித்தைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். பிள்ளை பெற்றுக்கொள்ள சொல்வது என்பது ஒரு வழி, ஆனால் பிள்ளைகளை பெறாமலேயே ஓட்டு எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக இந்த சுத்தம் செய்து நீங்களும் இனிமேல் இந்து தான். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யாருக்கு கடப்பாடுன்னா வெள்ளக்காரன் கடப்பாடு. வெள்ளக்காரன் கொண்டு வந்த ஒருவனுக்கு ஒரு ஓட்டு என்பதால் தான் இவ்வளவாவது உங்களை மதிக்கிறார்கள். நான் அன்பார்ந்த வன்னியர் சமூகத்தவர்களே, தேவர் சமூகத்தவர்களே, மறவர் சமூகத்தவர்களே, ஏன எல்லா சமூகத்தவர்களே, நீங்கள் எல்லாம் விலக்கித்தான் வச்சுருந்தாங்க உங்களை அத்தனை பேரையும். ஏன் வந்து இவங்களெல்லாம் சூத்ராசுன்னு சொன்னாங்க? இதே இதில் வந்து வேளாளர்களையும் அல்லது முதலியார்களையும் என்ன சொன்னாங்க? சூத்ரர்கள் தான், சத் சூத்ரர்கள்னு சொன்னாங்க. உயர்ஜாதியினோட சொல்லலை, சத் சூத்ரர்கள் தான் சொன்னாங்க. ஆனால் ஒருவனுக்கு ஓட்டு இந்த வந்த பிறகு தான் எல்லாரையும் சுத்தம் பண்ணி வாங்க, கழுவி சுத்தம் பண்ணி நம்ம எல்லாம் இந்துக்கள். இது சாதாரண ஃப்ராடு கோஷ்டி இல்லை, உலகமகா ஃப்ராடு கோஷ்டி, உலகமகா ஃப்ராடு கோஷ்டி. எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறேன். அதனால் ஒருத்தனை அடிக்க விட்டு இதை விட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் பெரும்பான்மையை உருவாக்கி இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க. அவங்க நமக்கு புத்திமதி சொல்ல வராங்களா பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய இடைநிலை சமூகங்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சில அமைப்புகள் கூட எங்களுக்கு அதிமுகவோ திமுகவோ எதுவும் செய்யலை, அதனால நாங்கள் பிஜேபி கிட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. வரலாற்று இப்போ இன்னைக்கு படிக்கிறது கிடையாது. இந்த தவறு என்பது இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்கிறேன், கற்றுக் கொடுக்கணும் இல்லை, சொல்லி கொடுக்கணும் இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, பண்ணாமலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தாய்மொழி தாய்மொழி தாய்மொழிங்கிற பேரில் தான் நீங்கள் அரசியல் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் பஞ்சாபில் வந்து தாய்மொழி கற்றல் 64% இருக்கிறது, இந்த மாநிலத்தில் 20% கூட இல்லைன்னா எப்படி நீங்கள் சிபிஎஸ்இ வந்ததுங்க? ஒன்றிய அரசிடம் கல்வியை கொண்டு எப்படி ஒப்படைத்தீர்கள்? கேள்வி கேட்கணும் இல்லை? அப்போ ஒன்றிய அரசிடம் நீங்கள் கல்வியை ஒப்படைக்கிறீர்கள் என்றால் அவங்க கொடுக்குற சிலபஸ் தானே வரும், உங்கள் வரலாறு எப்படி சொல்லப்படும்? வீதிமுனை கூட்டங்களோ திண்ணை கூட்டங்களோ சிறு பத்திரிகைகள் போல ஊருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆர்எஸ்எஸ் நடத்துது, நீங்கள் நடத்துறீங்களா? எந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் குரூப் இருந்தாலும் அதுக்குள்ளே போயிருந்து ஆர்எஸ்எஸ் கருத்தை உள்ள கொடுக்குறதுக்கு நான் ஒரு பெரிய அணிய படையே வச்சுருக்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போது கொள்கை வெறியோடும் சிம்பிள் கேள்வி கேட்டது அண்ணாமலை, நியாயமான கேள்வி இல்லை. பஞ்சாபில் 64%, இங்கே வந்து 20% கூட தாய்மொழி கற்றல் இல்லைன்னா உங்கள் காலத்தில் தான் நடந்தது, திமுக அண்ணா திமுக உங்கள் காலத்தில் தான் நடந்தது. இன்றைக்காவது ஒரு கமிட்டியை போட்டு, கமிஷனை போட்டு, அத்தனை பேரையும் கூப்பிட்டு, சமூகத்தில் இருக்கிற தமிழறிஞர்கள் பேராசிரியர்கள் எல்லாரையும் போட்டு, இது ஏன் இந்த நிலைமை? ஏன் நீங்கள் 2006 காலப்பட்டது தெரியும், 50 லட்சம் ரூபா கொண்டு கொடுத்தாச்சுன்னா சிபிஎஸ்இ ஓகேன்னு சொல்லிடுறீங்கல்ல, சொன்னீங்களா சொல்லலையா? ஆக திராவிட இயக்கத்தையும் விமர்சிப்பதற்கு நிறைய இருக்குது, அதை விமர்சிக்கிறது தயங்குறாங்க. உண்மையிலே நீங்கள் திராவிட பற்றாளர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு இயக்கத்தை நேசிப்பது என்பது அதை விமர்சிப்பதும் கூட. இடிப்பறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இளனின் கெடும் சொல்லணும். நம்ம மனசாட்சியை நம்மையே கேள்வி கேட்கணும் இல்லை, இது சரியா எங்கே தப்பாக போகிறோம்ட்டு. கல்வியில் நம்ம விட்டு கொடுத்துருக்கலாமா? ஒரு சிபிஎஸ்இ இங்கே வர விட்டுற, இதை விட பெட்டராக எங்களுக்கு நடத்த தெரியும்ல, நம்ம சவால் விட்டுருக்கணும். அவன் தனியார் வந்து அவன் ஒரு பையன் எடுத்து 50 லட்சம் கொடுத்தாச்சுன்னா உடனே ஒன்றிய அரசுக்கு நீங்கள் சரண்டர் ஆகிடுறீங்கல்ல. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஏன் சென்ட்ரல் போர்டு எஜுகேஷன் வந்தது? இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நமது வந்து எந்த இடத்துல சமரசம் பண்ணணும், எதில் பணம் பண்ணணும், எதில் பணம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த தெளிவும் அது ஒரு புனிதமான தெளிவு. இனத்தையும் மொழியையும் நிலத்தையும் நேசிக்கிறவர்கள் எதில் சமரசம் ஆக வேண்டும், எதில் சமரசம் ஆகக்கூடாது என்கின்ற தெளிவு இருக்கும். அந்த தெளிவு நமக்கு இல்லாமல் போயிட்டு, அதனால்தான் இன்னைக்கு இவ்வளவு சங்கடப்படுறோம். எதிரியின் பலத்தால் எதிரி ஆட்டம் போடுவது இல்லை, நமக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தினாலும் எதிரி ஆட்டம் போடுகிறார். அப்படித்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்டம் போடுகிறது, வேற என்ன செய்வது, எதிர்கொண்டுதானே ஆக. தென் மாவட்டத்தில் நேற்று பார்த்தேன், ஒரு அமைப்பு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றணும் எங்களால் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி.
குறைந்தபட்சமாவது அரசு பொறுப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா இடஒதுக்கி இந்த தனியார்மயப்படுத்தி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விற்பனைக்கு உள்ளாக்கி கொஞ்ச நஞ்சம் இருந்த சமூக இடத்தை அந்த ஒரு உயர் வேலைகளில் எல்லாம் இருந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அரசு சார்ந்த பணிகளையும் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ ஒப்பிட நேரம் ரொம்ப சுருங்கிட்டு தான் வருது. அரசு துறையில் இருக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு ஓய்வு கால பாதுகாப்பு இந்த நிறைய பாதுகாப்புகள் இப்போது அதெல்லாம் இல்லை. ஆனாலும் அரசு துறை என்பது இன்னும் வலிமையான நமது சமூகம் இன்றைக்கும் சாதிய சமூகமாகத்தான் இயங்குகிறது. இன்னும் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு இப்படித்தான் இயங்கும். படிப்படியாக இந்த வன்மம் குறைந்து கொண்டு வரும். இப்படியே இருக்க போவதில்லை. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் இது குறைந்து கொண்டு தான் வருமே தவிர சாதிய வன்மம் என்பது 2100 ஆண்டு வருகின்ற பொழுது இந்த அளவுக்கு உறுதியாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்கின்ற வைதீக வெறிபிடித்த சக்திகளினுடைய கோர தாண்டவ ஆட்டமும் இன்னொரு பக்கம் எதிர்நிலை ஒரு கோட்பாட்டு யுத்தம் நடத்த வேண்டிய இடதுசாரிகள் பலவீனமாகி இருக்கிறார்கள், திராவிட இயக்கங்கள் பலவீனமாகி இருக்கிறது, ஒரு அணிதிரட்டும் ஆற்றல் கொண்ட அளவுக்கான தமிழ் தேசியம் என்பது பொய் தலைமை போலி தலைமையிடம் போய் சிக்கி கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்பது ஆபத்தான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பட்டியலின தலைமை என்பது என்ன நினைக்க வேண்டும் என்றால், அடடா இவர்கள் நம்மை எந்த வகையிலும் முக்கியமான இடங்களுக்கு வரவிட மாட்டார்கள், ஆனாலும் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக ஒரு பட்டியலினத்தவர் இருந்தால் தன் சமூகம் சார்ந்த ஒருவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அதீத வன்முறைகளோ அல்லது ஒரு குரூரமான செயற்பாடுகள் இல்லாமல் ஓரளவுக்கு நியாயம் செய்வதை அந்த இடத்தில் உறுதி செய்ய முடியும். எனவேதான் அரசு உபகரணங்களிலும் அரசு அலகுகளிலும் பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், எல்லா சமூகங்களினுடைய மக்கள் உள்ளே இருப்பது என்பது ஒரு ரெவென்யூ ஆஃபீஸராக, ஒரு வில்லேஜ் ஆஃபீஸராக, ஒரு கிளர்க்காக, ஒரு பியூனாக, நீ பெரிய பதவிகளை விடுங்கள், அந்த இடத்துல இருந்தால் என்ன அநீதி நடக்கிறது இந்த பட்டியலின மக்களுக்கு என்பதாவது தெரிய வரும் இல்லையா. ஆனால் அதை செய்கிற போது ஆனால் அதை அந்த இடத்த நீங்கள் விடாதீங்க, நீங்கள் இடஒதுக்கீடு வேணான்னே நீங்கள் சொல்லாதீங்க. என்றைக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு வர முடியுமோ அன்று வரைக்கும் நீங்கள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் விடாதீங்க. ஆனால் ஒன்று, அந்த இடத்திலிருந்து அந்த அடையாளத்திலிருந்து வெளியே வருவதற்காக அத்தனை முயற்சிகளையும் கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, கலை ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டும். அதில் நான் கருத்து உடன்படுகின்றேன். 2050 ஆண்டு வருகின்ற பொழுது இவன் பட்டியல் இனத்தவன் என்று ஒருவரும் சொல்லப்படாத அளவுக்கு ஒரு சமூக நிலையில் நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்பதுதான் நான் என்னுடைய ஆசையும் வாழ்த்தும். ஆனால் அதிகாரங்களை நான் பார்க்குறேன், ஒரு இடத்துல நம்ம ஒரு எந்த சார்பு நிலையும் இல்லாமல் செயற்படுகிற அதிகாரிகள் என்கின்றவர்கள் 5 அல்லது 10% தான் இருக்கிறார்கள். தங்கள் ஜாதி, தங்கள் மதம், தங்கள் மொழி சார்ந்த இவர்கள் வருகின்ற பொழுது ஒரு விதமான அணுகுமுறையும், ஏனையவர்கள் வருகின்ற பொழுது இன்னொரு விதமான அணுகுமுறையும் கடைபிடிக்கின்றவர்கள் தான் 90% பேராக இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் சமப்படுத்துகிற ஒன்று இருக்கிறது, பணம். பணம் கொடுத்தால் சாதியும் இல்லை, மதமும் இல்லை, மொழியும் இல்லை, இந்த சாத்தானுக்கும் கடவுளுக்கும் இடையான இடைவெளியை பட்டென்று நிரப்புவது பணம் இருக்கிறது. அந்த பணம் என்கின்ற ஆற்றல் பட்டியலின மக்களுக்கு இல்லை. எனவே அதிகாரத்தை விலை கொடுத்து வாங்குகின்ற ஆற்றலும் பட்டியலினத்தவர்களுக்கு இல்லை என்கின்ற பொழுது இருக்கிற ஆற்றல் ஒழுங்குகளை இழந்து விடாதீர்கள் என்பது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக இருக்கும். அதுவும் பட்டியல் இனத்தை அன்புடன் வாஞ்சியோடு நோக்குகிற ஒரு பட்டியல் இனத்தை சாராதவன் என்கின்ற வகையில் இதை நான் அன்போடும் வாஞ்சியோடும் மீண்டும் சொல்கிறேன். ராமசீனிவாசன் பேசுனது ஒன்று கேட்க மாறேன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் அது அதிக குழந்தை பெற்று பராமரிக்க முடியல, பொருளாதார செலவுகள்லாம் எதுவும் பத்தலை அப்படின்னா பிராமண சங்கம் அந்த செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கும், இல்லைன்னா பிஜேபியே ஏற்றுக்கும் அப்படின்றது. அந்த சஜஷனெலாம் வைக்கிறது எல்லாம் நீங்கள் ஒன்றும் தப்புன்னு சொல்லுமா? பிஜேபியாக தானே, அதானே அவங்களோட வேலையாக தானே, இதுவரை செய்தாமல் வெளிப்படையாக அண்ணாமலை தலைவராக இருக்காரு, எல்முருகன் அமைச்சர் செய்யட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கு, எது எதுக்கெல்லாமோ செய்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைப்பதற்கு பணம் செலவழிக்கிறத விட, ஆற்றல்களை செலவழிக்கிறத விட பிராமணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு பணம் செலவழிச்சாங்கன்னா ஒருவேளை இஸ்லாமியர்களை குறி வச்சு தான் அப்படி பேசுகிறாங்களோ, இஸ்லாமியர்களை எண்ணிக்கை அதிகரிக்கல.
அது அது அதான் சொல்கிறல்ல, இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் பகையும் வன்மமும் விதைக்காமல் நீங்கள் பிராமணர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணுமா, ரஜ்புட்டுகளின் எண்ணிக்கை பண்ணிட்டு போங்கிற என்ன இருக்கு, பண்ணிட்டு போங்க, காசு கொடுங்க, இருக்கு நிறைய காசு வச்சுருக்கீங்கல்ல, டிமானிட்டைசேஷனில் அடித்த பணம் இருக்குது, ரஃபேல் ஊழலில் அடித்த பணம் இருக்குது, குஜராத் டைமண்ட் மாஃபியாட்ட ரெகுலராக வர பணம் இருக்குது, உங்களுக்கு தான் பணத்துக்கு இன்னைக்கு கங்கை நதி போல் பாய்வது, பணம் பாய்வது உங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் பைப்பில் இல்லாத சொட்டு சொட்டாக தான் பணம் வரும், உங்களுக்கு மகாநதி போல் பாய்கிறது பணம், அதை நீங்கள் இதுக்கெல்லாம் பண்ணுங்கள், பிள்ளைகளை பெருக்குவதற்கு கொடுக்கணுமா கொடுங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்க ஏதோ பயம் வந்துருச்சு அவங்களுக்கு, அதாவதுங்க பொய்மையும் வன்மமும் நீண்டு நிலைக்காது, உலக வரலாறு என்ன என்ன, நம்ம எதிரணியில் இருக்கிறவங்க இணையலை, நல்லவங்கெல்லாம் இணையலை, இப்போ எனக்கு என் கூட இணைய இந்த இந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஒரு 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 1000 பேர் வந்தால் போதுங்க, 24 மணி நேரம் வேலை செய்வோம், குளோபலாக இவங்கள உண்டு இல்லைன்னு கோவணம் கட்டி ஓடச்சு வைக்கலாம்னு வச்சுக்கலாம், கோவணம் கட்டி ஓட வைக்கலாம். ஏன்னா பொய்மை நிற்காது, வன்மமும் பகையும் நிற்காது, ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்லை, எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்களே, எக்ஸ்போஸ் பண்ணு இவங்களுடைய தகிடுத்தங்களை, இவங்களுடைய சதிகளை, எப்படி சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள் என்று உலகம் முழுசும் எக்ஸ்போஸ் பண்ணணும். இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது, எல்லாம் இருக்குது, உலகம் முழுசும் நீங்கள் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருங்க, வந்து அசிங்கப்படுவாங்க. அண்ட் குட் ஹிந்து ஷுட் ஃபீல் அஷேம்ட் அபவுட் திஸ் திஸ் ஃபிலாஸ், நம்ம மதத்தை இப்படி கேவலப்படுத்துகிறானுங்களே, உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு வந்து அசிங்கமாக இருக்குது, இப்படிலாம் பண்ணுறாங்களாமேன்னு உலகம் முழுசும் பேச வைக்கணும். அங்கே போய் இவங்க நல்லவங்க மாதிரி யோகாசனம் நாட்டி மூச்சை பிடிச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுதான் ட்ராமா போட்டு, இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க, இந்த வேலை தான் இவங்க பண்ணுறது, இந்த மூச்சு விடுறது இழுக்கிறது பிடிக்கிறதெல்லாம் இப்போதைக்கு நம்பாதீங்க, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் இவங்களோட உண்மையான முகங்கிறது வேறு, ஒரு குரூர முகம் இருக்குது, இவங்க காட்டுற இந்த எல்லா இந்த போலி ட்ராமா வேலையெல்லாம் நம்பாதீங்கன்னு உலகம் முழுச்சும் போய் சொல்லணும், சொல்கிறதுக்கு ஒரு 1000-10000 பேர் வேணும், வாங்கன்னு சொல்கிறேன் என் கூட, நானே உங்களுக்கு கைட் பண்ணுறேன், அதெல்லாம் வெளிப்படையாக தான் நான் பேசுகிறது. இவங்களுக்கு எதிராக வந்து பெரிய போர் நடத்தணும், வன்முறையற்ற ஒரு ஒரு அறவழியிலான ஒரு போர் நடத்தித்தான் ஆக வேண்டும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார்.